ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நியூ சிலபஸு ஸோ அதுக்கு இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்க் இல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் ஜாக்ரஃபி டாப்பிக்கில் எந்தெந்த தலைப்பெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த தலைப்பெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் உட்பட வந்து கொடுத்துருக்கேன் இது நியூ புக்கில் இருந்து நான் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக் அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம் இந்தியாவின் புவியியல் ஜாக்ரஃபில அமைவிடம் அமைவிடம் ரிலேட்டடாக இருக்க அந்த டாப்பிக்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து அடுத்து சமூக புவியியல் நாலாவது இயற்கை பேரிடர் ஸோ இந்த நாலு டாப்பிக்லேருந்து தான் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து எந்தெந்த புக்கில் எந்தெந்த பாடத்தில் பேஜ் நம்பர் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டார்ம் நியூ புக்கில் இருந்து பார்க்கலாம் எந்த டாபிக் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இதோட பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி ஏழாவது பேஜில் இருக்கு இந்த பாடம் இந்த பாடத்தை தரோவாக படிக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் ஸோ இது வந்து படிக்கணும் இதோட பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கத தரோவாக படிக்கணும் ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ க்ரீன் கலரை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து தரோவாக படிச்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட்டாக செகண்ட் டேம் பார்த்திங்கன்னா புவியலில் வளங்கள் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கம் இருக்க வளங்கள் டாப்பிக் தேர்டு டர்மில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இரநூத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்க பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணணும் சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த தலைப்பெலாம் வந்து படிக்க தேவையில்லை ஸோ அது தேவையில்லாத டாப்பிக் படிக்க வேண்டிய டாபிக் க்ரீன் அண்ட் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது சிக்ஸ்த்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து செவன்த்து செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் புவியின் உள்ளமைப்பு நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்க புவியின் உள்ளமைப்பு நிலத்தோற்றங்கள் அடுத்து மக்கள் தொகை செய்து பற்றின டீட்டெயில்ஸாக ரெஃபர் பண்ணணும் செவன்த்து ஃபஸ்ட்டு டேம் நியூ புக்கில் அடுத்து செகண்ட் டேம்மில் பார்த்திங்கன்னா வளங்கள் நூற்றி அறுபதாவது பக்கத்தில் இருக்க வளங்கள் டாபிக் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுங்க சுற்றுலா அப்படின்ற டாபிக் படிச்சுக்கோங்க நூற்றி எழுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கிறது அடுத்து எயித்தில் பார்த்தீங்கன்னா எயித்து ஃபஸ்ட்டு டேமில் பாறை மற்றும் மண் அப்படின்ற பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்க பாறை மற்றும் மண் அடுத்து வானிலையும் காலநிலையம் பாடம் வந்து தரவா படிக்கணும் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினொன்று ஸோ அடுத்து செகண்ட் டேர்மில் வந்து இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் ஸோ அந்த பாடம் வந்து தரோவாக படிக்கணும் இடர்கள் அப்படின்ற பாடத்தையும் தரவாக ரெஃபர் பண்ணணும் இது எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸோ நைன்த்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன் மூணு டேர்மே கம்ப்ளீட் பண்ணி நிலக்கோளம் புவி அகச்செயல்பாடுகள் ஸோ நிலக்கோலம் ஒன்று ரெண்டு ரெண்டு தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையுமே வந்து தரோவாக படிக்கணும் ஸோ க்ரீனில் இருக்கிறத நல்லா தரோவாக படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் எந்த கொஷின் கேட்டாலும் கேட்குற மாதிரி எழுதுகிற மாதிரி ரெஃபர் பண்ணணும் ஸோ அது வந்து நிலக்கோலம் புவி அகச்செயல்பாடுகள் புவி புறச் செயல்பாடுகள் ஸோ அடுத்த டாபிக் வளிமண்டலம் ஸோ வளிமண்டலத்தை நல்லா படிச்சுக்கோங்க நீர்கோளம் உயிர்கோளம் மனிதனும் சுற்றுச்சூழலும் அடுத்த டாபிக் எட்டாவது பாடம் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்க இந்த பாடம் ஸோ இது எல்லாமே தரவா படிச்சுக்கோங்க அந்த ஏழாவது பாடம் மட்டும் தேவையில்லை நைன்த்து நியூ புக்கில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து டென்த்தில் வந்து இந்தியா அதனுடைய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு செய்து ப்ளூ கலரில் இருக்குது அப்போ படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை கூறுகள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் ஸோ இந்த மற்ற நாலு டாப்பிக்கும் தரோவா படிக்கணும் ஃபஸ்ட்டு டாபிக் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாடம் படிச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டென்த்தில் நீங்க புவியியல் பகுதியில் படிக்க வேண்டிய பாடங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா லெவன்த்து லெவன்த்தில் ரெண்டாவது பாடம் சூரிய குடும்பமும் புவியும் இருபத்தி மூணாவது பக்கத்துல இருக்க அந்த பாடம் படிக்கணும் அடுத்து பாறைக்கோளம் உள் இயக்க செயல்முறைகள் நாலாவது பாடம் பாறை கோலம் வெளி இயக்க செயல்முறைகள் இந்த ரெண்டு பாடமும் வந்து தரோவா படிக்கணும் ஸோ அடுத்து அஞ்சாவது பாடம் நீர்கோளம் நூற்றி பதினேழாம் பக்கத்தில் இருக்க நீர்கோளம்ன்ற பாடத்தை படிச்சுக்கோங்க அடுத்து வளிமண்டலம் தரோவா படிக்க வேண்டிய டாபிக் வளிமண்டலம் ஸோ அடுத்து உயிர்கோளம் எட்டாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஸோ இந்த பாடமும் தரோவா படிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் ஜாக்ரஃபி டாப்பிக்கில் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் கொஷின்ஸு ஸோ அடுத்து அந்த கீழே இருக்கிறதெல்லாம் தேவை கிடையாது அந்த புவியல் சேர்ம பிளாக் கலர் இருக்கிறதெல்லாம் தேவை கிடையாது க்ரீனில் இருக்கிறத தரோவாக படிக்கணும் ப்ளூவில் இருக்கிறத படிக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது டுவெல்த்தில் இருக்க பாடங்கள் ஃபஸ்ட்டு பாடம் மக்கள் தொகை புவியியல் இந்த பாடத்தை தரவா படிக்கணும் ரெண்டாவது பாடம் வந்து மனித குடியிருப்புகள் இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்க மனித குடியிருப்புகள் இந்த பாடத்தை படிக்கணும் அதாவது தரவா படிக்கணுன்றதை ஒரு அஞ்சு தடவை வந்து ரீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மூணு தடவை படிக்கணும் ஸோ அதை வந்து படிக்கணும்னா ஒரு மேலோட்டமாக படிக்கக்கூடாது அதையும் படிக்கணும் அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஸோ அதான் அந்த கலர் சேஞ்சுக்குரிய அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா வளங்கள் ஸோ இந்த வளங்கள்ன்றது வந்து இது மூணாவது இடத்துல பார்க்குறோம் ஓகேவா இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இந்த வளங்கள்ன்ற பாடம் மூணாவது தடவை வந்து பார்க்குறோம் ஸோ மூணு தடவை வளங்கள் டாபிக் வரும்போது நிறையா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் மொத்தமாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் இந்த டாபிக் வந்து நல்லா படிக்கணும் செலவுதான் பக்கத்தில் இருக்க தொழில்கள் ஸோ அடுத்து மூணு பாடம் தேவையில்ல பிளாக் கலரில் இருக்கிறது எட்டாவது பாடம் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஸோ இந்த பாடம் வந்து தரவா படிச்சுக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்க எட்டாவது பாடம் ஸோ கீழே இருக்கிறதுலாம் தேவையில்ல புவியியல் செயல்முறைகள் அப்படின்றது வந்து தேவை கிடையாது அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ரஃபியில் இருக்க அதாவது எந்தெந்த பாடம் எந்தெந்த புக்கில் வந்து இருக்குது ஸோ அதை பேஜ் நம்பர் உட்பட வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்குரிய பிடிஎஃப் ஃபைல் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நியூ புக் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க நியூ புக்கெலாம் வந்து உங்களுக்கு வேணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம ஜாகிரபியில் இருக்கிறதான் வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஜாக்ரஃபியில் என்னென்ன பாடம் வந்து படிக்கணும் ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம் ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி இதில் இருக்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக போடுறேன் இந்த டாபிக் வைஸாக தான் வந்து இனி நம்ம டாப் செவன் தமிழில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இதுவரையும் போட்டதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸாக ரெஃபர் பண்ணி கொடுக்க போகிறேன் அதாவது நான் எந்தெந்த பாடம் கொடுத்துருக்கேனோ அதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து இன்னின்னு வர போகிற வீடியோவில் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து புது சிலபஸ் தமிழ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து அப்செட் ஆகிருக்கீங்க ஸோ அந்த அளவுக்கு அப்செட் வேணாம் ஏன்னா மாற்ற போகிறது கிடையாது ஓகேவா ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க இனிமேல் மாற்ற போகிறது கிடையாது ஸோ இந்த சிலபஸை இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நியூவாக வந்து எல்லா பேருமே புதுசாக தான் வந்து படிக்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்மளும் பாஸ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு படிங்க தமிழ் அப்படின்றம்போது திருக்குறளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் அதாவது நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஸோ இனி வரும் வீடியோஸ் வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தமிழ் டாப்பிக் ஸோ அதர் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி போட போகிறேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி அண்டு அடுத்த அதர் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் எந்தெந்த புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் எந்தெந்த பேஜ் நபர் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் ஸோ நம்பிக்கையோடு படிங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ